வணக்கம். புதுச்சேரியில் தினசரி தொடர்ந்து 30 பேருக்கு குறையாமல் கொரோனாவால் இறந்து வருவது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 1957 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. மேலும் 28 பேர் உயிரிழந்துள்ளதால் இதையடுத்து மொத்தமாக 1269 இறந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 1560 பேருக்கும், காரைக்காலில் 234 பேருக்கும், மாஹேவில் 38 பேருக்கும், ஏனாமில் 125 பேருக்கும் என மொத்தம் 1957 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒரே நாளில் புதுச்சேரியில் 25 பேர், காரைக்காலில் ஒருவர், மாஹேவில் 2 பேர் என மொத்தம் 28 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1269 உயர்ந்துள்ளது. மேலும் 18277 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 79919 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் மாநிலத்தின் மொத்த கொரோனா பாதிப்பு 91465 உயர்ந்துள்ளது. தடுப்பூசி விஷயத்தில் பெரியோர்கள் மத்தியில் உள்ள தயக்கத்தை இளைஞர்கள் போக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவை கோரிமேடு ESI மருத்துவமனையில் 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கான தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறுகையில், புதுவை மாநிலத்தில் 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்துவது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு கிடைத்துள்ளது. இதற்காக அவர்களை நான் வாழ்த்துகிறேன். புதுவை கோரிமேடு பகுதியில் மட்டும் ஒரே நாளில் 400 பேர் தடுப்பூசிக்காக பதிவு செய்துள்ளனர். மேலும் ஒரே நாளில் 1600 பேர் புதுவை முழுவதும் இந்த தடுப்பூசிக்காக பதிவு செய்துள்ளனர். புதுவை மாநில பெரியோருக்கு இளைஞர்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். மேலும் இளைஞர்கள் அருகில் வசிக்கும் மக்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் ஊக்கத்தை தர வேண்டும். இந்த விவகாரத்தில் 45 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு சிறு தயக்கம் இருக்கிறது. இந்த தயக்கத்தை இளைஞர்கள் போக்க வேண்டும். முகக்கவசம் அணிய வேண்டும். குறிப்பாக மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் இறப்பு ஏதும் நிகழவில்லை. கொரோனாவால் தான் பல லட்சம் பேர் இறந்துள்ளனர். இவ்வாறு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நிருபர்களிடம் தெரிவித்தார். நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று, நீங்கள் பெரியவர்களுக்கு முன்னுதாரணமாக இருங்கள். நீங்கள் அனைவரும் கரோனா போர்ப்படை தளபதிகளாக மாறி கரோனா அம்பாசிடர்ஸ், அதாவது தூதுவர்களாக உங்கள் வீட்டில் உள்ள, பக்கத்தில் உள்ள, ஊரில் உள்ள பெரியவர்களுக்கு ஊசி போடுவதற்கு, தடுப்பூசி போடுவதற்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தர வேண்டும். அதனால் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு இளைஞரும் நீங்கள் 45, ஏன்னா 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடுவதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. அந்த தயக்கத்தை போக்க வேண்டியது இந்த இளைஞர்கள். ஏனென்றால் நான் நினைத்ததை விட இளைஞர்கள் தைரியமாக துணிச்சலாக வந்து போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சமூக அக்கறையும் கடமையும் உணர்ந்தவர்களாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். இதே மாதிரி ஊசி போடுவதற்கு நீங்கள் திரண்டு வருவதைப் போல மாஸ்க் போடுவதற்கும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதற்கும் இளைஞர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இல்லைப்பா, ஊசி போட்டவங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் ஏதாவது அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊசி போட்டதால் மட்டுமே பிரச்சனை வந்தவங்க யாருமே கிடையாது. ஏற்கனவே அவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் சில பேருக்கு வந்திருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் சரி, இந்தியா முழுவதும் சரி, நான் அடிக்கடி ஒரு கணக்கு சொல்லுவேன், அலர்ஜி வந்தது இந்தியாவில் 0.00054%. அதனால் தடுப்பூசி போட்டதால் மட்டுமே இறந்தவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் கரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் இறந்திருக்கிறார்கள். ஆக இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் கரோனா தடுப்பூசி போடணும். ஏன் இப்போ தடுப்பூசி போடணும்னா, இந்த ஒரு அலை இல்லை, இது ரெண்டாவது அலையை தாண்டி மூணாவது அலை வருன்றாங்க, நாலாவது அலை வருன்றாங்க, அஞ்சாவது அலை வருன்றாங்க. அதனால் இப்போவே நம்ம போட்டு வச்சுக்கிட்டா அதற்கு பின்பு வருகின்ற அலைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்பது எனது கருத்து. புதுவை மாநகர திட்டக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜெயமூர்த்தியின் உடலுக்கு முன்னாள் முதல்வர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியின் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, இவருக்கு வயது 61. இந்நிலையில் இவருக்கு கடந்த 19 தேதி மதியம் உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. உடனடியாக அவரது குடும்பத்தினர் அவரை புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசாரம்ப சுகாதார நிலையம் அழைத்து சென்றனர். அப்போது அங்குள்ள மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்கு உடனடியாக அவரை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அறிவுறுத்தினர். இதையடுத்து அவர் புதுவை அரசு பொது மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டார்.
அப்போது அங்குள்ள மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே மாரடைப்பால் இறந்து விட்டார் என தெரிவித்துள்ளனர். இதை அறிந்து அவரது குடும்பத்தினரும் ஆதரவாளர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இவர் ஏற்கனவே புதுவை அரியாங்குப்பம் தொகுதியில் 6 முறை தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் 2 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தொகுதி மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்துள்ளார். இந்நிலையில் புதுவை அரியாங்குப்பம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரது உடலுக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தரமன் உள்ளிட்ட தலைவர்களும் பொதுமக்களும் மலரஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா, என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் என்எஸ்ஜே ஜெயபால் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் 18 வயதுக்கும் மேற்பட்டோர் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள 7 இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி 18 வயது முதல் 44 வயது உள்ளவர்களுக்கு தொடங்கப்பட்டு பல மையங்களில் தொடர்ந்து போடப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் இணையதள வழியில், அதாவது செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் .covin.gov.in என்ற முகவரியில் முன்கூட்டியே பதிவு செய்து போட்டுக்கொள்ளலாம். புதுச்சேரியை சேர்ந்த 7 இடங்களில், அதாவது கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோரிமேடு மார்பு நோய்களுக்கான அரசு மருத்துவமனை, மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரி, கோரிமேடு இஎஸ்ஐ மருத்துவமனை, காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜ் கல்வியியல் கல்லூரி, மாகி அரசு பொது மருத்துவமனை, ஏனாம் அரசு பொது மருத்துவமனை ஆகிய இடங்களில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இணையதள வழியாக பதிவு செய்து அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறையின் செயலாளர் டாக்டர் அருண் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் அவசர சிகிச்சைக்காக தற்காலிக ஷெட் அமைக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் 750 படுக்கைகள் உள்ளது. இதில் 36 வென்டிலேட்டர்கள் கொண்ட படுக்கைகள், 320 ஆக்சிஜன் படுக்கைகள், 162 சாதாரண படுக்கைகளில் தங்கி நோயாளிகள் சிகிச்சை பெறுகின்றனர். மேலும் இங்குள்ள 2வது மற்றும் 3வது மாடிகளின் 4 வார்டுகளில் 240 படுக்கைகள் காலியாக உள்ளன. இங்கு போதிய அளவிலான செவிலியர்கள் இல்லாததால் குறிப்பிட்ட 4 வார்டுகள் திறக்கப்படாமல் மூடியே கிடக்கிறது. இந்நிலையில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மூச்சு திணறலுடன் வரும் கொரோனா நோயாளிகளை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதற்கு முன்பு சில மணி நேரம் ஆக்சிஜன் கொடுத்து ஆசுவாசப்படுத்த மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு முன்பாக பிரம்மாண்டமான முறையில் தற்காலிக ஷெட் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடக்கிறது. கொரோனா சார்ந்த புதுச்சேரி முழு ஊரடங்கில் மேலும் சில புதிய கட்டுப்பாடுகளை புதுவை மாவட்ட ஆட்சியர் பூர்வாகார் பிறப்பித்துள்ளார். இதுபற்றி அவர் நிருபர்களிடம் அளித்துள்ள பேட்டியில், இனிமேல் புதுவை தேர்தல் துறை அலுவலகங்கள் வழக்கம்போல் செயல்படும். குறிப்பாக புதுவையில் உள்ள ஜூஸ் கடைகள் மூடப்பட வேண்டும். தனியார் வாகனங்கள், அதாவது ஆட்டோ கார்களை இயக்கும் போது ஓட்டுநர் மற்றும் பயணிகளுக்கிடையே தடுப்பு அமைக்க வேண்டும். மேலும் அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் வழக்கம்போல் செயல்படலாம். ஏற்றுமதி நிறுவனங்களும் இயங்கலாம். தொழிலாளர்கள் தங்கி பணி செய்யும் தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயங்கலாம். குறிப்பாக தொழிற்சாலைகளில் தொழிலாளிகள் ஊழியர்களுக்கு தொற்று உறுதியானால் அவர்களுக்கு விடுமுறைதான் அளிக்க வேண்டும். மாறாக அவர்களை பணிநீக்கம் செய்யக்கூடாது. இவ்வாறு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் பூர்வாகார் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அப்போது உதவி மாவட்ட ஆட்சியர்கள் தமிழ்செல்வன், கிரிசங்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கொரோனாவை வெல்ல ஒரே வழி தடுப்பூசி போட்டுக் கொள்வதுதான். எனவே மக்கள் இந்த ஊசியினை அவசியம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், தடுப்பூசி ஒன்றுதான் கொரோனா நோயிலிருந்து தப்பிக்க ஒரே வழி. தடுப்பூசி போடுவதற்கு நாம் தயங்குகிறோம். இதனால் உயிர் போய்விட்டால் என்ன செய்வது? கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் தான் 500,000 பேர். எனவே மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். இதனால் பக்க விளைவுகள் ஏதும் வராது. நம் உயிரை காக்க ஒரே வழி கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்வதுதான். முகக்கவசம், சமூக இடைவெளி, கைகளை கழுவ வேண்டும். அதே நேரத்தில் உயிரை காக்க நிரந்தர பாதுகாப்பு என்றால் தடுப்பூசி ஒன்றுதான் வழி. இந்த தடுப்பூசி நிரந்தரமான பாதுகாப்பு கவசமாக இருக்கும். தொடர்ச்சியாக 3வது அலை, 4வது மற்றும் 5வது அலைகள் வரும் என்று கூறப்படுகிறது. ஆகவே தற்பொழுது அரசு தடுப்பூசி வழங்கி வருகிறது. இதனை பயன்படுத்தி நாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்வோம். இவ்வாறு புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது வீடியோ பதிவில் கூறியுள்ளார். முகக்கவசத்தோடு எத்தனை நாள் இருப்பது?
வெளியே செல்ல முடியாமல் எத்தனை நாள் இருப்பது, பயத்தோடு எத்தனை நாள் இருப்பது? இந்த கேள்வி எல்லோர் மனதிலும் எழுகிறது. இதற்கு ஒரே விடை, தடுப்பூசி. தடுப்பூசியை அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. தயங்காமல் வந்து தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். கரோனாவை தடுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். கரோனா கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. வீட்டில் ஒருவராவது பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி தடுக்க முடியும்? தடுப்பூசி ஒன்றே தீர்வு. ஆனால் தடுப்பூசி போட நாம் தயங்குகிறோம். ஏன் தயங்குகிறோம்? பக்க விளைவுகள் ஏற்பட்டால் என்ன செய்வது? தடுப்பூசியினால் உயிர் போய்விட்டால் என்ன செய்வது? நான் ஒன்றை சொல்கிறேன், தடுப்பூசியினால் மட்டுமே உயிரிழந்தவர்கள் யாரும் இல்லை, ஆனால் கரோனாவால் உயிரிழந்தவர்கள் லட்சக்கணக்கானவே. அதனால் உங்கள் உயிரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தயக்கமில்லாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். அதுவே கரோனாவில் இருந்து நம்மை பாதுகாக்கும். கரோனா 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 என்று கரோனா நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த கரோனா இல்லாமல் நம்மால் வாழ முடியும்? இதற்கு பதில் உங்கள் கையில் தான் இருக்கிறது. தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி அரசாங்கம் தருகிறது என்று சொன்னால் கூட ஏன் தயங்குகிறீர்கள்? பயம். என்ன பயம்? எனக்கு ஏதாவது ஒரு பக்க விளைவுகள் வந்துவிடுமோ என்ற பயம். கரோனா வந்தால் உயிர் போய்விட்டால் என்ன செய்வது? ஆக பக்க விளைவுகள் வரும் என்ற பயத்தை விடுத்து உயிரை காக்க வேண்டும் என்றால் தயவு செய்து தயங்காமல் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, இந்த கொரோனா எப்ப போகும், இந்த மாஸ்க் எப்ப எடுக்கலாம், எப்போ பிரச்சனை இல்லாம வெளியே போலாம், எப்போ சினிமாக்கு போலாம், எப்போ கோயிலுக்கு போலாம், எப்போ சாதாரணமான நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். இவ்வளவு கேள்வி நம்ம மனசுல இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடை, கரோனாவை நாம் வெல்ல வேண்டும், கரோனாவை நாம் விரட்ட வேண்டும். எப்படி விரட்டுறது? தற்காலிகமாக இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கலாம், சமூக இடைவெளி விடலாம், கைகளை கழுவலாம், கரோனா நம்மை தொற்றிக் கொள்ளாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனால் நிரந்தர பாதுகாப்பு ஒன்று இருக்கிறது. அது எல்லாம் நம் கையில் தான் இருக்கிறது, நம் கையில் ஊசி போடுவதில் இருக்கிறது. அதனால் தயவு செய்து அனைவரும் கரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். கரோனா தடுப்பூசி நிரந்தரமாக நமக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கிறது, பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப முதல் அலைய பார்த்தோம், இப்ப இரண்டாவது அலையில இருக்கிறோம், மூணாவது அலை வருன்றாங்க, நாலாவது அலை வருன்றாங்க, அஞ்சாவது அலை வருன்றாங்க. ஆக இந்த அலைகள் நம்மை அலைகழிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். முதல்லாம் தடுப்பூசி இல்லையா ஏங்கிக் கொண்டிருந்தோம். இப்ப அரசாங்கம் தடுப்பூசி இருக்கு, வந்து போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஏன் தயக்கம் காண்பிக்கிறீர்கள்? தடுப்பூசியை போடுவோம், கரோனாவை தடுப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். புதுச்சேரியில் சித்தா கோவிட் மையம் அமைத்து தர வேண்டி ஆளுநருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சாமிநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவ முறை என கருதப்படும் சித்த மருத்துவம் பல பெருந்தொற்று காலங்களை கடந்து தற்போதுள்ள கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் தனது பங்கை ஆற்றி வருகிறது. பல்வேறு அண்டை மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு நோய்களுக்கு அலோபதி அல்லாமல் சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி நோயிலிருந்து குணமடைந்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்து வரும் நிலையில் சித்த மருத்துவம் திறம்பட செயல்பட வேண்டும். கொரோனா சிகிச்சையை தாண்டி மற்ற நோய்களுக்கான மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. சித்த மருத்துவத்தின் மூலம் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் குணமடைய முடியும். புதுச்சேரியில் அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகள் அதிக அளவில் உள்ளன. இவற்றை சித்தா கோவிட் மையங்களாக அமைத்து மருத்துவம் மற்றும் பாரம்பரிய முறையில் உணவு வழங்கி நோயாளிகளுக்கு உதவிட வேண்டும். இதன் மூலம் தொற்றால் பாதிப்படைந்தோர் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் சித்தா கோவிட் மையத்தில் தங்களை தனிமைப்படுத்தி விரைவில் குணமடையவும். கர்நாடக மாநிலத்தில் பல பள்ளி மற்றும் கல்லூரிகள் கோவிட் மையங்களாக மாற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது. எனவே புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி மற்றும் கல்லூரிகளை கோவிட் மையங்களாக மாற்றி அமைத்து செயல்படுத்த வேண்டும் என ஆளுநரை கேட்டுக் கொள்கிறேன். இவ்வாறு மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மக்கள் உடனடியாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது பற்றி புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
கொரோனா நோயின் இரண்டாவது அலையை நமது நாடு எதிர்த்து போராடி வரும் வேளையில் தொடர் நோய்களான இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இருதய நோய், சிறுநீரக நோய் மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு மருந்து எடுத்துக் கொள்பவர்கள் தவறாமல் மருந்தை உட்கொண்டு நோயை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். இருதய இரத்த குழாய் மற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் மற்றும் இருதய இரத்த கோளாறுக்கு ஸ்டன்ட் அதாவது ஆஞ்சியோபிளாஸ்டி வைத்துள்ளவர்கள் தவறாமல் ஆஸ்பிரின் மற்றும் இரத்த உறையாமல் இருப்பதற்கான மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தவறாமல் தாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் இன்சுலின் ஊசி மற்றும் மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் கருப்பு பூஞ்சை போன்ற உயிர்கொல்லி நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம். பொதுமக்கள் இதனை உணர்ந்து தடுப்பூசியை உடனே போட்டுக்கொண்டு தங்களையும் தங்கள் பாசத்திற்கு உள்ளவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லா பயணங்களை தவிர்க்க வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு மாநில சுகாதாரத்துறை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. புதுச்சேரி பண்டசோழ நல்லூர் பகுதியில் வயல்வெளியில் பதுக்கி வைத்திருந்த 950 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதில் தொடர்புடைய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் கொரோனா பரவலை தடுக்க மது, கல்லு, சாராய கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் சட்டவிரோதமாக மதுபானம், சாராயம் விற்பது தலை தூக்கி உள்ளது. இதனை தடுக்க போலீசார் பல்வேறு வகையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி பண்டசோழ நல்லூர் பகுதி வயல்வெளியில் சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சிறப்பு அதிரடிப்படை காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன், காவல் ஆய்வாளர்கள் ரமேஷ், இனியன் மற்றும் கலால்துறை துணை ஆணையர் சுதாகர், தாசில்தார் மணிகண்டன் ஆகியோர் கொண்ட குழுவினர் அந்த பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது வயல் பகுதியில் கேன்களில் பதுக்கி வைத்திருந்த 950 லிட்டர் சாராயத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கலால் துறையினர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சாமிதுரை, சயீது மன்சூர் அலி, கோபாலகிருஷ்ணன், வேலுமணி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட சாராயத்தின் மதிப்பு ரூபாய் 570,000 இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சாராயம் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரும் கைப்பற்றப்பட்டது. சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக கலால் துறை ஆணையர் சுதாகர் கூறுகையில், புதுவையில் சாராயம் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி மர்ம நபர்கள் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வருகின்றனர். இது சட்ட விரோதமானது. சாராயம் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்றார். புதுவை மாநிலம் கிருமாம்பாக்கம் பகுதியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கள்ள சாராயம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுவை மாநிலம் கிருமாம்பாக்கம் பகுதியில் பரவலாக கள்ளசாராயம் விற்பனை நடைபெற்று வருவதாக கிருமாம்பாக்கம் பகுதி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன் தலைமையில் பாகூர் வட்ட ஆய்வாளர் வரதராஜன் மற்றும் கிருமாம்பாக்கம் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் ஆகியோர் தலைமையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது பாகூர் அடுத்துள்ள உச்சிமேடு பகுதியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் என்பவர் கிருமாம்பாக்கம் பகுதியில் கள்ளத்தனமாக 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கள்ள சாராயத்தை பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து 607 லிட்டர் எரிசாராயம் மற்றும் அதனை தயார் செய்வதற்கான உபகரணங்கள், பிளாஸ்டிக் கேன்கள், பாட்டில்கள் ஆகியவற்றினை போலீசார் அவரிடமிருந்து பறிமுதல் செய்து கலால் துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்டவர் மீது கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். புதுவையில் உள்ள மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் படுக்கைகள் ஒன்று கூட காலியாக இல்லை. இதனால் கொரோனா நோயாளிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மொத்தமுள்ள 2036 சாதாரண படுக்கைகளில் 1218 படுக்கைகள் காலியாகும், 1509 ஆக்சிஜன் வசதியுள்ள படுக்கைகளில் ஒன்று கூட காலியாகவும் இல்லை. மேலும் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 36, ஜிப்மரில் 86 உட்பட 197 வெண்டிலேட்டர் படுக்கைகளில் ஒன்று கூட காலியாக இல்லை. இதனால் தற்பொழுது வரை மூச்சு திணறலுடன் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்த நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக புதுவையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் படுக்கைகளுக்கு 20 முதல் 30 பேர் வரை முன்பதிவு செய்து காத்திருக்கும் நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.